மகாஸ்வேதா வர்ணனை முடிஞ்சு சந்திராபீடன் வந்து கிட்ட நெருங்கி அவள்கிட்ட சொல்கிறான். அண்ட் மகாஸ்வேதா வந்து நீ உட்காரு, அதிதி சத்காரத்தை நீ வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறா. அவளுடைய வற்புறுத்தலுக்கு ஏற்ப இவனும் வந்து அந்த அதிதி சபர்யாம் அதிதூர அவனதேன சிரசா சப்ரஸ்ரயம் பிரதிஜக்ராஹ, அந்த அதிதி சபர்யா பூஜையை அவன் ஏத்துண்டான். ஹரி கிருத அதித்யயா சயா த்விதீய ஷிலாதல உபவிஷ்டயா க்ஷணமிவ தூஷ்ணீம் ஸ்தித்வா க்ரமேண பரிபிருஷ்டஹ திக்விஜயாத் ஆரப்ய கின்னர மிதுன அனுசரண பிரசங்கேன ஆகமனம் ஆத்மனஹ சர்வம் ஆச்சசக்ஷே. ஸோ சர்வம் ஆச்சசக்ஷே. எஸ் எல்லாத்தையும் சொல்றா. ஸோ என்ன அதாவது அவளால கிருத ஆதித்யா தயா தயா கிருத ஆதித்யா, அவளினால் செய்யப்பட்ட அந்த விருந்தோம்பலினால், த்வித்திய ஷிலாதல உபவிஷ்டயா, அதாவது இது இரண்டாவது அதாவது இங்க வந்து தயா கிருத ஆதித்யான்னு எடுத்துக்காதீங்கோ, தயா பிருஷ்டஹா பரிபிருஷ்டஹாங்கிறதுல போய் அன்வயமா போறது. ஓகே, அந்த அந்த இடத்துல வந்து தயா பரிபிருஷ்டஹான்னு அவளால் கேட்கப்பட்ட சந்திராபீடன். ஸோ அவளால்ங்கிறதுக்கு என்னென்னலாம் அப்ஜெக்டிவ்னு அப்படி மூன்றாம் வேற்றுமையில போட்டுருணும். ஓகே. அவளால் பரிபுஷ்டக கிரமேண பரிபுஷ்டக, அவளால் வரிசையாக கேட்கப்பட்டவனான அவன் ஸோ அப்போ அவள்ங்கிறது என்ன, என்ன? அவளுக்கு வந்து கிருத அதித்யா செய்யப்பட்ட விருந்தோம்பலை உடையவள், விருந்தோம்பலை சோ யாரால் விருந்தோம்பல் செய்யப்பட்டதோ அவள் அப்படின்னு அங்க போறது. செய்யப்பட்டதோ அவள், த்விதீய ஷிலாதல உபவிஷ்டயா இரண்டாவது கல்லில் உட்கார்ந்தவளான அவள், க்ஷணம் இவ தூஷ்ணீம் ஸ்தித்வா, க்ஷணம் இவ ஒரு நொடி பொழுதை போல் அமைதியாக இருந்து கொண்டு கிரமேண பரிபுஷ்டக வரிசையாக கேட்கப்பட்டவனான சந்திராபீடன், திக்விஜயாத் ஆரம்பிய திக்விஜயத்திலிருந்து ஆரம்பித்து கின்னர மிதுன அனுசரண பிரசங்கேன ஆத்மானஹ ஆத்மனஹ ஆகமனம் ஆகமனம் சர்வம். சர்வம் ஆத்மனஹ ஆகமனம் சர்வம் ஆச்சசக்ஷே. திக்விஜயாத் ஆரம்பிய திக்விஜயத்திலிருந்து ஆரம்பித்து இந்த கிண்ண குதிரை முகத்தை உடைய அந்த கிண்ணர்களின் பின்தொடர்ந்த அந்த கதை பிரசங்கேன அந்த கதையினால் இந்த இடத்துல சர்வம் பிரசங்கங்கிறத வந்து அந்த ஒரு கான்டெக்ஸ்ட், அவ கான்டெக்ஸ்ட். அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல தானே இங்கே அவன் வந்தான் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தினால் தன்னுடைய இங்கு வருகை, தன்னுடைய வருகையை எல்லாவற்றையும் கூறினான். சந்தர்ப்பத்தினால் ஆத்மனக ஆகமனம். ஆத்மனக ஆகமனம் ஆத்மனக வந்து ஆகமனத்துக்கு போட்டுறேன். ஆத்மனக ஆமா. அதாவது தான் ஆகமனம் இங்கு வந்து சேர்ந்ததை எல்லாவற்றையும் ஆச்சசக்ஷே கூறினான். எஸ் ஓகே. விதித்த சகல விருத்தாந்தயா விருத்தாந்தா உத்தா ச வித்தாந்தா ச உத்தாய சா கன்யகா பிக்ஷா கபாலம் ஆதாய தேஷாம் ஆயத்தன தருணாம் தலேஷு விசச்சார. சா கன்யகா தலேஷு விசச்சார. சோ இதுல வந்து விதித சகல விருத்தாந்தா சா கன்யகா. ஸோ விதித சகல விருத்தாந்தா சா கன்யகா விசேஷச்சார. ஸோ எஸ் என்ன விதித்த சகல விருத்தாந்தையா, சொல்லப்பட்ட எல்லா கதைகளை ஆ உடையவளோ அந்த விதிதங்கிறச்சே சொல்லப்பட்டது இல்லை, விதிதன அறிந்ததுன்னு அர்த்தம். வித்து வேது டு வேது. நோ இல்லையா? ஸோ விதித சகல விருத்தாந்தா எல்லா கதைகளையும் அறிந்தவளான சா கன்யகா அந்த பெண் அந்த உத்தாய. பெண்ணாங்கள் உத்தாய எழுந்து பிக்ஷா கபால மாதாய அந்த பிக்ஷாவினுடைய ஓட்டை எடுத்து வந்து ஆயத்தன. ஆயத்தன தருணாம் தேஷாம் ஆயத்தன ஆயத்தன தருணாம்
ஆயத்தனம்னா சித்தாயத்தனம்னு முதல்ல சொன்னோமோ இல்லையோ, அந்த சித்தர்களுடைய அந்த டெம்பிள் அப்படின்னு. ஸோ அந்த கோவில் தருணாம் மரங்களின் தலேஷு அடிவாரத்தில் விசச்சார விசச்சார சுற்றினாள். சரதியோட இது விசரதியோட லிட்டில் காரம் என்ன. ஸோ அதாவது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவள் எழுந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த மரத்தடியெல்லாம் தேடிட்டு போனான். ஏன்னா தானா விழுந்திருக்கிற பழத்தை எடுத்து இவனுக்கு ஆஃபர் பண்ணணும், பொறிச்சு இல்லை. அதனாலதான் தலேஷூன்னு போட்டாருங்க. மரங்களை பார்த்துட்டு போகல அவ இல்லையா, தரைய பார்த்துன்னு போறான். அச்சிரேன தஸ்யாஹ ஸ்வயம் பதிதைஹி ஃபலைஹி அபூர்யத பிக்ஷா பாஜனம். அச்சிரேன சீக்கிரமாகவே, அச்சிரேன வெகு சீக்கிரமாகவே, தஸ்யாக அவளினுடைய தஸ்யாக பிக்ஷா பாஜனம், அவளுடைய அந்த பிக்ஷா பாத்திரம் இருக்கே அது பிக்ஷா பாத்திரம், கரெக்ட். அந்த பிக்ஷா பாஜனம் பாத்திரமானது ஸ்வயம் பதித்தைகி தானாகவே கீழே விழுந்த பலைகி பழங்களினால் அபூர்யத முழுமை பெற்றது. நியுக்தவதி சந்திராபீடம், சந்திராபீடம் நியுக்தவதி என்ன என்ன ஆகத்திய அவ வந்து ஆகத்திய அவள் வந்து தேஷாம் ஃபலானாம் சந்திராபீடம் நியுக்தவதி. ஆமா, அந்த பழங்களை உண்ணுவதற்காக சந்திராபீடனை நியுக்தவதி அப்பாயிண்ட் செய்தாள். இந்த நியுக்தவதி அப்பாயிண்டட்னு வராது, ஒரு ஷீ என்கரேஜ்ட் ஹிம் டு ஈட். ஆமா, ஆசீத் ச தஸ்ய சேதசி ந அஸ்தி கலு அசாத்தியம் நாம தபசாம். அவனுடைய மனசுல ஆசித் தசிய தேசசி, அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது என்ன, நாஸ்தி கலு அசாத்தியம் நாம தபசாம், தவத்தினால் அடையப்பெறாத காரியம் என்று ஒன்று இல்லை. ஓகே, கிம் அத்தக பரம் ஆச்சரியம், அதனால் என்ன, அதனால விட ஆச்சரியம், அத்தகாங்கிறச்சு இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குமா, என்னது அப்படிங்கறத எது அப்படின்னுட்டு பின்னாடி சொல்ற என்ன ஆச்சரியம், இதை விட பெரிய ஆச்சரியம் இருக்காது. என்ன அந்த ஆச்சரியம்னா, எதத்ர வியபகத சேத்தனா அப்பி அப்படின்னாங்க. எதத்ர வியபகத சேத்தனா அப்பி ச சேத்தனா இவ அஸ்யை பகவத்யை அனுகிரகம் செய்கின்றது, தன்னைத்தானே அனுகிரகம், அதாவது ஆத்மனஹ ஆத்மானுகிரகம்னு அர்த்தம் அது. மரங்களானது பழங்களை பழங்களை இதோட சேர்க்க முடியாது. இது எப்படின்னா இருங்க, இது கொஞ்சம் அதாவது அண்மையம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பாருங்க, கிமத பரம் ஆச்சரியம், இதுக்கு மேல என்ன ஆச்சரியமானது இருக்க முடியும், எதத்ர வியபகத சேத்தனா அபி சச்சேதனாக இவ அஸ்யை பகவத்யை பலானி சமதி சிருஜந்தா ஆத்ம அனுகிரகம் உபபாதையந்தி எதத்ர வனஸ்பதயஹ. அங்க போங்கோ. சோ எங்கு அதாவது இந்த இடத்துல அத்ர வனஸ்பதயஹ மரங்கள் வியபகத சேத்தனா அபி அப்படின்னா சேத்தனம், சேத்தனத்துவம் இல்லாத இருந்த பொழுதிலும் ஜடமாக இருந்த பொழுதிலும் சச்சேதனாக இவ உயிரினங்கள் போல் அஸ்யை பகவத்யை இந்த இவளுக்கு மகாஸ்வேதாக்கு
அஸ்யை பகவத்யை, இந்த கன்னிகைக்கு பலானி சம்மதி சிருஜந்தக, பழங்களை சேர்த்து, சம்மதி சிருஜந்தகனாக்க அப்படியே சேர்த்து வைத்தது போல. ஆமா கரெக்ட் தான், சமர்ப்பயந்தகான்னு அர்த்தம், சமதி சிருஜந்தகான சமர்ப்பயந்தக, வழங்குகின்ற. ஒரு கான்டெக்ஸ்ட்ல மீனிங் வந்துடுறது ஒரு தடவை பார்த்துட்டா பெட்டர். ஸோ இந்த பழங்களை வந்து தானாகவே என்னமோ சேத்தன வஸ்து மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் வந்து பழத்தை கொடுக்கறத பார்த்தா தன்னுடைய ஆத்ம அனுகிரகம் உபபாதயந்தி, தனக்கு அனுகிரகத்தை அது வந்து சேர்த்துக்கிறதுங்கிறார். உபபாதயந்தி உண்டு பண்ணுகின்றன மரங்கள் ஜடமாக இருந்த பொழுதிலும் என்னமோ சேத்தன வஸ்து மாதிரி ஒரு பகவதி, ஒரு பெரிய இவளை பார்த்தா நம்ம வந்து எப்படி பகுமானம் பண்ணி பழத்தை கொடுப்போமோ அவளுக்கு, பெரியவாளை பார்த்தா நம்ம இப்போ போய் பழம் கொடுக்க மாட்டோமா, அந்த மாதிரி இந்த மரங்கள் வந்து என்னமோ சேத்தன வஸ்து மாதிரி பழத்தை கொடுத்து தனக்கு ஆத்ம கௌரவத்தை சம்பாதிக்கிறது, தனக்கு ஒரு ஆத்ம கௌரவத்தை சம்பாதிச்சுக்கிறது இல்லையா. அதுதான் எதத்ர வியபகத சேத்தனா அப்படி வனஸ்பதையா, ஜடமாக இருந்த சேத்தனத்துவம் இல்லாத பொழுதிலும் வனஸ்பதையா மரங்கள் சச்சேதனா இவ, ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிற மாதிரி அஸ்யை பகவத்யை, இந்த பகவதிக்கு பலானி சமதி சிருஜந்தா, பழங்களை வழங்குகின்றவையான வழங்கு பழங்களை வழங்கிக் கொண்டு ஆத்ம அனுகிரகம் உபபாதயந்தி, தனக்கு ஒரு சாபல்யத்தை இது பண்ணிக்கிறது உண்டு பண்ணிக்கிறது. சித்திரம் இதம் ஆலோகிதம் அஸ்மாபிஹி திருஷ்டபூர்வம் இதி அதிகதர உபஜாத விஸ்மயஹ ச உத்தாய. இதை முடிச்சிருங்க. ஸோ அவனோட மனசுல என்னென்னலாம் இருந்தது, சித்திரம் இதம் ஆலோகிதம் அஸ்மாபிஹி அதிருஷ்ட பூர்வம், அதோட சித்திரம் இதம், இந்த ஒரு அழகான பெண் சித்திரம் இந்த பெண்ணுக்கு போறதா இல்ல, இது இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தானேங்கிறார். என்னது நாஸ்திகளோ அசாத்தியம் தபசாமங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ தபஸுக்கு வந்து எதுவுமே சாத்தியம் இல்லாதது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. தேர் இஸ் நோ இம்பாசிபிலிட்டி அஸ் ஃபார் அஸ் பெனன்ஸ் கோஸ். அதுக்கு என்ன ஒரு சமர்த்தனம் பண்றார், அதுக்கு என்ன ரீசனிங் கொடுக்கிறாருன்னா, இது சேதன வஸ்துவா இல்லாதது கூட, அச்சேதனமான மரங்கள் கூட சேதனம் மாதிரி ஆக்ட் பண்றது பத்தியோ இல்லையோ, அது அந்த தபஸினுடைய ஒரு பிரபாவம் தானே. இது ஒரு ஒரு அதிருஷ்ட பூர்வம், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த ஆலோகிதம் என்னால் பார்க்கப்பட்டது, சித்திரமிதம் இந்த அப்படின்னு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இதம் சித்திரம் அதிருஷ்ட பூர்வம் ஆலோகிதம் அஸ்மாபிஹி ஆலோகிதம் ஆலோகிதம் என்னால் பார்க்கப்பட்டது. இந்த வந்து எந்த விதமே முன் காண முடியாத ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னால் பார்க்கப்பட்டது. இது அதிகதர அதிகமான உபஜாத ஏற்பட்ட விஸ்மய ஆச்சரியத்தினால் ஆச்சரியத்தை கொண்டவனான சந்திராபீடன், சந்திராபீடன் ச உத்தாய எழுந்து தமேவ பிரதேசம் இந்திராயுதம் ஆனிய, தமேவ பிரதேசம் அந்த இடத்தினேயே குதிரையை இந்திராயுதம் ஆனிய இழுத்து வந்து வெப்பநீத்த பரியாணம் அதன் மேல் அந்த பரியாணத்தை கடிவாளத்தை ஏற்றி, இல்ல வெப்பநீத்தன எடுத்து அந்த சேடில் எடுத்துட்டுன்னு அர்த்தம், சேணம் போட்டிருந்ததோ இல்லையோ அதை எடுத்துட்டு, ரிமூவிங் தி இது, ரிமூவிங் தி சேடில், அபநீதம் வெப்பநீதம்ங்கறச்சே வெப்பநயதி அப்படின்னா விளக்குகிறான் அர்த்தம், போக்குகிறான் விளக்கு, விளக்கிய அந்த கடிவாளத்தை அதி தூரே சம்யம்ய, வெகு அதிக தூரம் இல்லாமல் சம்யம்ய கட்டி, அதாவது ரொம்ப எங்கேயோ வந்து இறங்கி அங்கேயே இந்திராயுதத்தை கட்டிட்டு அவன் மாட்டுக்கு நடந்துதான் வந்தா இந்த கீதத்தை பாக்குறதுக்கு, அந்த சரஸ் பக்கத்துலயேன்னு கட்டி விட்டான். ஸோ இப்போ இங்கே இருந்து அங்க போய் அந்த இந்திராயுதத்தை கொண்டு வந்து அதனுடைய அந்த சேடில் கீடல் எல்லாத்தையும் கட்டிட்டு கொஞ்சம் கிட்டக்க அதை வந்து ஒரு மரத்துக்கு பக்கத்துல அதை கட்டிட்டு தன்னுடைய ஸ்நானம் முதலியவைகள் எல்லாம் முடிச்சான். நிர்ஜர ஜல நிர்வர்த்தித ஸ்நான விதி, அந்த நீர் வீழ்ச்சியின் அந்த ஒரு தண்ணீரினால்
நிர்வர்த்தித ஸ்நான விதிகி, முடித்து கொண்ட அந்த காலை கடன்கள் தான் தானி அமிர்த ரச ஸ்வாது சாதூனி உபபுஜ்ய பலானி, தானி அமிர்த ரச ஸ்வாதூனி பலானி உபபுஜ்ய, அந்த ரொம்ப ஒரு அமிர்தமய ரசத்து அமிர்தமயமாக இருக்கின்ற அந்த பழங்களை அமிர்தமயம் அமிர்த ரசம் போல் அமிர்தத்தை போல் சுவாதூனி டேஸ்டியா இருக்கு, இனிமையான பழங்கள். சுவாதூன டேஸ்டின்னு அர்த்தம், இனிமையான பழங்களை உபபுஜ்ய சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பீத்வாச்ச துஷார சிசிரம் பிரஸ்ரவணஜலம் 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 நாக்கா அந்த அந்த இடத்தினுடைய வீழ்ச்சி இல்லையா, நிர்ஜர ஜலங்கிறச்சையும் நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சிங்கிறதுக்கு பிரஸ்ரவணான்னு இன்னொரு வேர்டு பரியாயம் நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சியின் ஜல துஷார சிசிரம் அதாவது பனிக்கட்டிகளினால் குளுமை பெற்ற அந்த நீர்வீழ்ச்சியின் தண்ணீரை குடித்துவிட்டு பனி கட்டியினால் வேண்டாம், பனியை போல குளுமையாக இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியின் ஜலத்தை குடித்து விட்டு. ஓகே, பனியை போல் துஷாரக இவ சிசிரம் லுப்தோபமா. ஓகே, உப உபப்ருஷ்ய உபஸ்பிருஷ்ய உபஸ்பிருஷத்தினா ஆபோபஸ்பிருஷ்யான்னு நீங்க ஆச்சமனம் பண்றீங்களோ இல்லையோ அதுக்குதான் உபஸ்பிருஷ்யன்னு அர்த்தம், ஆச்சமனம் செய்து விட்டு. ஆமா, ஏகா உபஸ்பிருஷ்ய ஏகாந்தே தாவத்து தாவத்து அவந்தஸ்தே அவதஸ்தே அவதஸ்தே. சோ ஏகாந்தே ஒரு தனிமையில் தாவத்து அவதஸ்தே இருந்தான், தனிமையில இருந்தான், அதாவது குளிச்சுட்டு கொஞ்சம் அந்த இது எல்லாத்தையும் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜலத்தையும் குடிச்சுட்டு தனியா உட்கார்ந்துட்டான், ஆச்சமரமியம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டான். யாவத்து அதுக்கு நடுவுல தாவத்து எக்காலத்தில் வரைக்கும் இருந்தான், யாவத்து அக்காலத்தில் வரை யாவத்து தயா அபி கன்யகயா கிருத ஜல பல மூல மயேஷு மூலமயேஷு ஆஹாரேஷு பிரணயஹ. என்னன்னா இது வந்து ஜல பல மூலமயேஷு, ஜலம் பழம் மூலம்ங்கிறச்சே கந்தமூலம் ரூட் வெஜிடபிள்ஸ், இவைகளினுடைய இவைகளினால் செய்யப்பட்ட ஆஹாரேஷு போஜனங்களில் அவளும் வந்து சாப்பிட்டான்னு அர்த்தம். தயாபி கிருத பிரணய ஆதரஹ, ஒரு ஆதரவு காண்பிச்சாள் அந்த பெண்ணும் மகாஸ்வேதாவும். அந்த பெண்ணும் ஜல பல மூலமயேஷு ஆஹாரேஷு அவளும் சாப்பிட்டான்னு அர்த்தம், அதுக்கு வந்து அந்த பழங்களில் அவ ஒரு மரியாதையை காமிச்சான்னு அர்த்தம், தன்னுடைய ஈடுபாட்டை காமிச்சா. பிரணயஹான்னா பல அர்த்தங்கள் உண்டு, ஆதரஹான்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு அர்த்தம், ஆசைன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு ஒரு கவனிப்பு, ஷி ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் ஹர் ஃபுட் which was full of jala phala moola idella tayapi kanyakaya avalalum pennina ama jala phala moola mayeshu aahareshu pranayah krutah seri ata pari samapita aaharam nirvartita sandhya uchita aachara shilatale visrabda visrabdam upavishtam நிபுருத்தம் உபசிருத்திய. அத்த பிறகு பரிசமாபித்த ஆகாரம் முடிவு பெற்ற அந்த உணவின் ஆகாரம் உணவினுடைய இல்ல அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ தாம் சவினயம் அவாதீத்து இல்லையா, அந்த கன்யகாமங்கிறதுக்காக போறது. அப்போ பரிசமாபித்த ஆகாரம் சாப்பாடு முடித்த அவள், எவளால் சாப்பாடு சாப்பிடப்பட்டதோ அவளை அதுக்கப்புறம் பிரதிசமாபித ஆஹாராம் கன்யா கன்யாம் நிர்வர்த்தித சந்தியா உச்சித ஆச்சாரா ஆச்சாராம் புள்ளி வச்சுக்கோங்க ஆச்சாராம்
அதாவது நிர்வர்த்தித்த சந்தியா சந்தியா காலத்திற்கு ஏற்ற ஆச்சாரங்களை நிர்வர்த்தித்த முடித்த. முடிவைத்த அந்த பெண் நிர்வர்த்தித்த ஷிலாதலே அந்த கல்லில் விஸ்ரப்தம் உபவிஷ்டாம் அமைதியாக உட்கார்ந்தவளான அவள் அவளை அவளை நிப்ரபிருத்தம் நிபிருத்தம் 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 உபஸ்திருத்திய நிபிருத்தம் நிபிருத்தம் கரிச்சு சத்தம் இல்லாமல் மெதுவா அப்படின்னு அர்த்தம். நிபிருத்தம்னா ஆமா நிபிருத்தம்னா ரகசியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து மெதுவா நெருங்கி உபஸ்திருத்திய நெருங்கி அதி தூர சமூபவிஷ்ய அதிக தூரம் தூரம் இல்லாமல் அருகிலேயே சமூபவிஷ்ய உள்ளே நுழைந்து உட்கார்ந்து உபவிஷ்ய சமூபவிஷ்ய உட்கார்ந்து உட்கார்ந்து முகூர்த்தம் இவ ஸ்தித்வா ஒரு நொடி பொழுது அங்கேயே வெயிட் பண்ணி சந்திரா பீடக ச வினயம் அவாதீத் சந்திரா பீடன் ச வினயம் வெகு ஒரு ஒரு அடக்கத்துடன் அவாதித்து இவ்வாறு கூறினான். எனக்கு அந்த அந்த ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடி அந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் பாணன் யூஸ் பண்றார் பாருங்கோல, முகூர்த்தம் இவ ஸ்தித்வா அது நிபிருதம் சமுபசிருத்திய என்ன அந்த த கேரக்டர் ஆஃப் த இது அண்ட் அந்த காலத்துக்கு உண்டான ஒரு இது இருக்குல்ல மரியாதையோட. இது வந்து ஸ்கிரீன் பிளே மாதிரியே இருக்கு, அதை வச்சு அப்படியே நம்ம வந்து நாடகம் நடத்திடலாம். ஆமா செகண்டரி ஹீரோயின் இவ வந்து வைஷம்பாயனனுக்கு தான் வந்து இவ்வளவு வரப்போறா மகாஸ்வேதா. இவனுக்கு வந்து காதம்பரி சந்திரா பீடனுக்கு இன்னும் ஹீரோயினே வரல, அதாங்க பாயிண்டே கதை இவ்வளவு போயிருக்கு. பகவதி தொத் பிரசாத பிராப்தி புரோத்சாகிதேன குதூகலேன ஆகூலி கிரியமானக மானுஷ மானு மானுஷதா சுலபக லகிமா பலா பலா பலாத்தா இல்ல பலாத் அனி உன்னுடைய பிரசாத மாளிகையின் பிராப்தி அடைய மாளிகை இல்ல பிரசாதம் பிராசாதம்னு மாளிகை பிரசாதம்னு அனுக்கிரகம் உன்னுடைய அனுக்கிரக விசேஷத்தை அடைஞ்சதுனால என்ன ஒரு புரோத்சாகம் எனக்கு இருக்குமோ அதனால் தூண்டப்பட்டவன் நான் தூண்டப்பட்டவன் நான் தொத் பிரசாத உன் அனுகிரகத்தினால் பிராப்தி அடையப்பெற்ற புரோ உற்சாகித்தேன ஊக்கப்பெற்றவனான ஊக்கத்தினால் குதூகலேன ஒரு ஒரு மகிழ்ச்சியினால் இது இது கியூரியாசிட்டி ஆவல் கியூரியாசிட்டி ஆவலினால் 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 ஆக்குலி அனுகிரகம் பண்ணதுனால எனக்கு ஒரு குதூகலம் அதாவது எனக்கு தூண்டப்பட்டு அதனால் ஏற்பட்ட ஒரு ஆவலினால் கலக்கமடைந்த நான் உங்ககிட்ட ஒரு மனுஷனுக்கு உண்டான ஒரு சுலபமான ஒரு சபலத்துவம்ங்கிறது இருக்கும் இல்லையோ அதனால கேக்குறேமாங்கிறார். சரி ஒருத்தர்கிட்ட போய் ஹூ ஆர் யூ வை ஆர் யூ ஹியர்னு நேரம் கேட்கறச்சு அது ஒரு இங்கிதம் இல்லையோ இல்லையோ என்னத்தினால நான் உன்ன நேரம் இப்படி கேட்கறேன் நான் கேட்க கூடாதுதான் பர்சனல் குவஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கறேன் என்ன மனுஷதா சுலபா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண லகிமான சிறுவிள்ளத்தனம் அர்த்தம். லகிமான கௌரவம்னா ஒரு கௌரவம் இல்லையா மரியாதை இங்க லகிமான சின்னத்தனம் சில்லறத்தனம் அது என்ன மனுஷதா சுலபா லகிமா மனுஷனுக்கெல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய ஒரு சிறுவிள்ளத்தனம் சிறுமை எனக்கு இருக்கு அதனால கேக்குறேன். இல்ல லகிமா வந்து லகோஹோ பாவஹா இருக்கோ இல்லையோ லகு லகுன்னா குறைவுன்னு அர்த்தம் அந்த லகுங்கிறதுக்கு லகோஹோ பாவகா சொல்றச்சு லகுத்வம் லகுதா லாகவம்
லகிமான இமனிச் பிரத்தியம் போட்டு வர்றது. கரிமா, லகிமா, அனிமா இதுல படிச்சிருப்பேன். ஆமா ஆமா, அந்த அஷ்டாதச அந்த அஷ்டசித்தி, அஷ்டசித்தியில வர்றது அது இமனிச் பிரத்தியம்னு ஒண்ணு. இந்த தசிய பாவகா வர்றதுக்கு பலாத்து அனிச்சந்தம் அப்பி ஒரு ஃபோர்ஸ்னால நான் வந்து விருப்பப்படவில்லை என்றாலும் மாம் பிரஷ்ன கர்மினி நியோஜித்து என்னை கேள்வி கேட்க தூண்டுகிறது. அந்த அந்த என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த சிறுபிள்ளத்தனம்ங்கிறது எனக்கு பிடிக்காதையே என்னை பிடிச்சு தள்ளுறது கேள்வி கேட்கறதுக்கு. கேட்கறதுக்கு அந்த ஆவலினாலும் அந்த ஒரு அந்த ஒரு நீ வந்து அனுகிரகம் நீ வந்து என்ன சரி உட்காருன்னு இவ்வளவு அதிதி சத்காரம் பண்ணதுனால எனக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்கு, ஊக்குவிக்கப்பட்டுட்டேன், கேட்கலாம் அப்படின்னு. ஜனயதி ஹி பிரபு பிரசாத லவோ அபி பிராகல்பியம் அதி பிராகல்பியம் அதீர அதீர பிரகிருத்தேஹே பிரபு பிரசாத லவோஹ அபி ஹி ஜனயதி பிராகல்பம் அதீர. என்னன்னா இத பாருங்க, அதீர பிரகிருத்தேகே, தீரனாக இல்லாத ஒரு ஸ்வபாவத்தை அதீர பிரகிருதி எஸ்எஸ்ஹா இல்லையா, ஒரு தைரியம் இல்லாத சபல ஸ்வபாவத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஜனன் மனுஷியன் இருக்கானே, சபல பிரகிருதி ஸ்வபாவகா. ஸோ அதீர பிரகிருத்தேகே, ஒரு சபல ஸ்வபாவம் உடையவனுக்கு பிரபு பிரசாத லவஹா அபி, ஒரு பிரபு வந்து ஒரு பிரசாதத்தினுடைய ஒரு சொட்டு இருந்தா கூட போறோம், ஒரு துளி அவன் வந்து பெரியவன் வந்து அப்படி கண் பார்வை பார்த்துட்டான் வச்சுக்கோங்கோ, ஒரு பிராகல்பியம் தன்னை பத்தி ரொம்பவும் ஒரு ஒரு அதாவது பிராகல்பியம்னா தைரியம் வந்துருங்கிறான். சபல ஸ்வபாவக்காரனுக்கு கூட ஒரு பிரபு வந்து கண் பார்வை பார்த்து ஒரு பிரசாத லவம் கொடுத்துட்டான்னா ஒரு பிராகல்பியம் வரும். இந்த குமார சம்பவத்துல இப்போ இது சொல்லுவார், அதாவது ரெண்டாவது மூணாவது சர்க்கத்தில் என்னன்னா இந்திரன் வந்து காமனை கூப்பிடுவான் மன்மதனை. இந்திரன் சபையில உட்காந்துருக்கான், தேவேந்திரன் அவன் எல்லா 33 கோடி தேவர்களுக்கும் மேலே இல்லையா ராஜா அவன் இந்திரன். வேற மன்மதன் வந்து என்னன்னா இந்த லாஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவனா, அவன் கூப்பிட்டு அப்படி பக்கத்து சீட்ல வந்து உட்காருன்னு சொன்ன உடனே இந்த காமனுக்கு வந்து தைரியம் வந்துடும், கிடுகிடு கிடுகிடுன்னு பேசிப்பிடும், உனக்கு வேணும்னா நான் வந்து சிவனையே தோக்கடிச்சு விடுறேன்னு தானே வளரும். அதுக்கப்புறம் அப்படி கால் எடுத்து இப்ப சொன்ன பத்தியோ இல்லையோ அதுதான் எனக்கு வேணும்னு இந்திரன் வருவான். ஸோ அந்த பிரபுக்கள் வந்து ஒரு பிரசாதம் அனுகிரகம் துளி காமிச்சா கூட போரும், ஈவன் த லோயஸ்ட் மேன் ஈவன் ஒரு தைரியம் இல்லாத பர்சனுக்கு கூட ஒரு தைரியம் வந்துடும் அப்படிங்கிற அழகான ஒரு இயர்சி அது. பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க. அந்த அந்த முன்னாடி நாஸ்தி கலு அசாத்தியம் நாம தபசாம்னு இருந்ததோ இல்லையோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இஆர்சி ஸ்வல்பா அபி ஏகதேச அவஸ்தானே, ஸ்வல்பா அபி ஏகதேச அவஸ்தானே காலகலா பரிச்சயம் உற்பத்தயதி. ஸ்வல்ப அபி ஏகதேச அவஸ்தானே, ஒரு சிறு ஸ்வல்பம் ஒரு ஸ்மால் பிளேஸ்ல வந்து நின்று கொண்டிருந்த பொழுதிலுமா இல்ல ஏக அவஸ்தானே ஸ்வல்பாபி காலகலா பரிச்சயம் உற்பத்தயதி, ஒரே இடத்துல ஒரு இந்த இது ஒரு க்ஷணம் பார்த்துட்டோம்னா கூட இந்த ரயில் ஸ்னேகம் மாதிரி ஒரே இடத்துல சேர்ந்து நம்ம ஒரு ஒரு காலகலா ஒரு காலத்தினுடைய ஒரு குட்டி அம்சம் கூட நம்ம நின்றுட்டோம் வச்சுக்கோங்கோட, அப்போ பரிச்சயம் உற்பத்தயதி ஒரு பரிச்சயத்தை உண்டு பண்றது, பரிச்சயமா ஆயிடுறோம், நம்ம தெரிஞ்சவாளா ஆயிடுறோம். அது இந்த ரயில் ஸ்னேகம்னு போட்டுட்டேன்னா புரியும், ஏதோ அந்த டிராவல் முதற்கொண்டு அதுல அப்படியே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ்புக்ல பண்ணிக்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி. அப்படி ஏகதேச அவஸ்தானே ஸ்வல்பாபி கல காலகலா பரிச்சயம் உற்பத்தயதி, சரி அணுகு அபி உபச்சார பரிகிரக பிரணயம் ஆரோப்பயதி. அணுகு அபி உபச்சார பரிகிரக, அதாவது விருந்தோம்பல் செய்யப்பட்டது சிறிதாக இருந்த பொழுதிலும் பிரணயம் ஆரோப்பயத்தி ஒரு அன்பை ஏற்படுத்துகிறது, ஒரு அன்பை ஏற்றுகிறது. அவ்வளவுதான், இப்ப அந்த ட்ரெண்ட் புரிஞ்சிரும் உங்களுக்கு. சி ஒரு ஒரு சென்டென்ஸ் பாணனோடது அதுதான் நமக்கு வந்து பழக்கி கொடுத்துருவார். ஒரு சென்டென்ஸை வந்து ஒரு ட்ரெண்டில் போட்டார்னா அதை ஒரு சென்டென்ஸோட நிறுத்த மாட்டார்,
ஒரு நாலஞ்சு கொடுத்துருவா, கெட் யூஸ் டு மை ஸ்டைல் அப்படின்னு. அப்போ நமக்கு கெடு கெடு கெடுன்னு வந்துடும். தத்யதி ந அதிகே அதிகே அதிகேதகரம் இவ ததஹ கதனேன ஆத்மானம் அனுகிரஹ்ய அனுகிராஹ்யம் இச்சாமி. தத்யதி ந அதிகேதகரம் இவ, உனக்கு வந்து எந்த ரொம்ப கிளேஷம் கொடுக்கலன்னா உன்னுடைய கதையை சொல்லி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். எப்படி தத் எதி, ஒருவேளை நான் அதி கேதகரம் இத, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி இல்லைன்னா, சிரமம் இல்லைன்னா, சிரமம் இல்லைன்னா, இஃப் இட் இஸ் நாட் டூ மச் ஆஃப் அ ட்ரபிள், கேன் யூ ப்ளீஸ் இது எனக்கு கிரேஸ் மீ வித் யுவர் ஸ்டோரி இல்லையா. ஒரு கதக கதனேன ஆத்மானம் அனுகிரகம் அனுகிராஹ்யம் இச்சாமி, என்னை இச்சாமி தன்னைத்தானே அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான். என்ன யூசேஜ் எதி அதிகேர என்ன அதிகேதகரகரம் இவ எதி அஸ்தி ததஹ ஆத்மானம் அனுகிரஹ்யம் கதனேன எனக்கு தெரியணுங்கிற விஷயத்த நீ சொல்லுவதனால என்னை ஆத்மானம் அனுக்ராஹ்யம், என்னைக்கு நான் வந்து அனுக்கிரகம் பெற்றவனாக அடைந்து விட்டேன் என்று கிராஹ்யம் இச்சாமி, அடைவதற்கு ஆசைப்படுகிறேன், மே கௌதுகம் அஸ்மின் விஷயே, அஸ்மின் விஷயே மம கௌதுகம் என்ன, அதி மகத் கலு, மிகுந்த டெஃபினெட்லி ரொம்ப பெரிய விதமான பவத் இல்ல இங்க வந்து பவத் தர்ஷனாத் பிரபிருத்திங்கிறத முதல்ல போட்டுருந்தோம். சோ உங்களை பார்த்ததிலிருந்து ஆரம்பத்திலிருந்து உன்னை கண்ட பொழுதிலிருந்து மம கௌதுகம் அஸ்மின் விஷயே இந்த உன் கதையை கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்தில் மே கௌதுகம் என்னுடைய ஒரு ஊக்கலமானது ஆவலானது அதிமகத்கலு வெகுவாகவே எழுந்து விட்டதில்லையோ. அஸ்மின் விஷயேங்கறிச்சு என்ன விஷயம் அப்படிங்கறத பின்னாடி சொல்ல போற, இனிமே கேள்வி கேட்க போறா, நீ எந்த குலத்துல பிறந்திருக்க, உனக்கு என்ன வயசு அப்படின்னு. விஷய ஓகே கதர கதரன் மருத மருத மருதாம் ரிஷீணாம் மருதாம் ரிஷீணாம் கந்தர்வாணாம் குஹ்யகானாம் அப்சரசாம் வா குலம் அனுகிரகீதம் பகவத்யா ஜன்மனா. பகவத்யா ஜன்மனா குலம் அனுகிரகீதம் பகவத்யா உன் அந்த பகவத்யா உன்னுடைய ஜன்மனா பிறப்பினால் எந்த ஒரு கதரத்துங்கிறச்சு எந்த விச்சு இங்கிலீஷ்ல அது கிடையாது இல்ல, அதனால விச்சு குலம் அப்படின்னு நின்று விடணும். ஸோ எந்த மருதாம் மருத்துக்களினுடைய காற்றுகள் இருக்கே அந்த மருத்துக்கள் அல்லது ரிஷீனாம் ரிஷிகள் கந்தர்வானாம் கந்தர்வம் குஹ்யகானாம் அப்சரசாம் இந்த மாதிரி பலவிதமான தெய்வ சம்பந்தமான எந்தெந்த குல எந்த குலமானது உன்னால் என்ன பவ அனுகிரகீதம் அனுகிரகம் உன்னுடைய ஜென்மத்தினால அனுகிரகம் செய்யப்படப்பட்டது. அதுல வந்து குஹ்யகானாம் கர்ச்சே யக்ஷர்கள் மருத்து வந்து தேவயோனியோட குலம் உன்னால் அனுகிரகிக்கப்பட்டதுன்னு கேக்குறான். ஆமா அதுல வந்து மருத்துங்கிறச்சு தேவதைகள் எல்லா தேவதைகளும் சேர்த்து சொல்லிடுறார் அல்ல மருத்து கணம்னு மற்றம் சொல்லலாம். ரிஷிங்கிறது முனி முனிவர்கள் கந்தர்வன தேவ பாட்டு பாடுறவா குஹ்யக்கான யக்ஷர்கள் அப்சரசுங்கிறச்சு திலோத்தமா ரம்பை இவா குலம் அவளுக்கு நடுவுல உன்னுடைய எந்த குலத்துல உன்னுடைய ஜென்மாவனால எந்த குலமானது
ஒரு அனுகிரகம் பெற்றது. கிமர்த்தம் வா அஸ்மின் குசும சுகுமாரே நவே வயசி விரத விரத கிரகணம் நயே வயசி விரத கிரகணம் கிமர்த்தம் வா அல்லது அஸ்மின் குசும சுகுமாரே நவே வயசி இந்த உன்னுடைய குசும பூ போன்ற சுகுமாரே இளவயதின் மிருதுவான சுகுமார மிருதுவான இளம் வயதில் நவே வயசி இளம் வயதில் கிமர்த்தம் விரத கிரகணம் எந்த காரணத்தினால் நீ இவ்வாறான விரதத்தை மேற்கொண்டாய் குவ இதம் வயக உன்னுடைய வயதுதான் என்ன என்ன இல்ல குவங்கரிச்சு அந்த விஷம அலங்காரம் வருமே உன்னோட வயசுங்கிறது எங்க இயம் ஆக்ருதி எங்க குவச்ச அயம் லாவண்ய அதிசயாக உப குவ இயம் அது அது ஃபுல்லா படிச்சாதான் புரியும் வயசுங்கிறது என்ன அது வரைக்கும் இந்திரியானாம் உபசாந்தி இந்திரியங்களினுடைய ஒரு அடக்குதல்ங்கிறது இருக்கு பாரு அது எங்க உன் வயசுங்கிறது எங்க உன்னுடைய ஆக்கிருதிங்கிறது எங்க உன்னுடைய லாவண்ய அதிசயாக அழகுங்கிறது என்ன சோ வாட் இஸ் இ ட்ரைங் டு சே உன் அழகுக்கும் உன் வயசுக்கும் உன்னுடைய ஆக்கிருதிக்கும் ஒரு ஒரு மேட்சே இல்லையே இந்திரியங்கள்லாம் நீ வந்து அடக்கி எப்படி இந்த வயசுல இருக்க முடியும்னு கேக்குற விஷம அலங்காரம் இல்லையா அந்த கோ பூபதி நாம் சரித்தம் கோ ஜந்தவகாம் வர கிராதார்ஜுனியத்துல ராஜாக்களினுடைய சரித்திரம்ங்கிறது எங்க என்ன போல வந்து அஜ்ஞானிகள் எங்க எங்களால அறிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரோ இல்லையோ அது மாதிரி உன்னுடைய வயசுங்கிறது என்ன இந்த எவ்வளவு வயசுல இந்திரியங்களை அனுபவிக்க வேண்டிய வயசு இல்லையா ஆனா அந்த இந்திரியங்கள் வந்து விஷயத்துல போகாம அதை அடக்கினா வச்சுட்டு இருக்க ரெண்டும் மேட்சே ஆகலையேமாங்கிற அதனால குவைதம் வயகா குவனா எங்க அதான் இந்த வயசுங்கிறது எங்க இந்த இந்திரியத்தினுடைய பிரசாந்திங்கிறது எங்க தது அத்புதம் அத்புதம் இவ மே பிரதிபாதி இது வெறும் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அத்புதம் எனக்கு தோன்றுகிறது எந்த காரணத்தினால கி நிமித்தம் எந்த காரணத்தினால் வானேக வா அநேக நிமித்தம் வா அநேக சித்த கி நிமித்தம் வா அநேக சித்த சாத்திய சம்பந்தானி சுலபானி அபஹாய திவ்ய ஆஶ்ரம பதானி ஏகா கினி வனம் இதம் அமானுஷம் அதிவசசி கி நிமித்தம் எக்காரணத்தினால் வா அல்லது அநேக சித்த சாத்திய சம்பாதானி அநேக சித்த சாத்திய சம்பாதானி பலவிதமான சித்த சாத்தியங்கள் சம்பாதானி சொல்றேன் என்ன சொல்ல வர்றாருன்னா கண்டிப்பா நீ வந்து ஒரு திவ்ய யோசித்துங்கிற தீர்மானத்துல இருக்கான் சந்திராபீடன் ஆகையினால பலவிதமான சித்தர்கள் எத்தனையோ தபஸ் எல்லாம் பண்ணி அடைய வேண்டிய தேவலோக விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தனியா இந்த காட்டுல எதுக்காக நீ இருக்கன்னு கேக்குற இல்லையா திவ்ய ஆசிரம பதானி இங்க பாருங்க கிண்ணிமித்தம் வா எந்த காரணத்தினாலேயோ அநேக சித்த சாத்திய சம்பாதானி சம்பாதம்னா சங்குலம் கூட்டம்னு அர்த்தம் ஏராளமான சித்தர்களினால் அடைய பெற இருக்கும் கூட்டங்கள் என்னது சுரலோக சுலபானி தேவலோகத்தில் சுலபமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அபகாய விலக்கிவிட்டு ஏன்னா திவ்யாசிரம பதானி அந்த சுரலோக சுலபானி சுரலோகத்தில் சுலபமாக கிடைக்கக்கூடிய திவ்யாசிரம பதானி திவ்யாசிரமங்கிறது ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயங்களை அபகாய பரித்தியஜ்ய ஏகாக்கினி தனியாக அமானுஷம் மனுஷனே இல்லாத இதம் காணனம் இதம் வனம் இந்த காடானது
அதிவசதி இந்த காட்டில் வசிக்கிறாய். அதிசிங் சித்த சாசம். சாத்திய சம்பாதானினா ஆ, சித்த சாதுக்களால் வந்து அடக்கப்பெற்றன்னு வராதோம்மா? அடக்க பெற்ற இல்ல, சம்பாதம்னா இது சி சித்தர்கள், சித்தர்கள்ங்கிறது யோனி விசேஷம், சித்த சாத்தியங்கிறதெல்லாம் வந்து யோனி விசேஷம். அந்த சித்த கந்தர்வாள்லாம் சொல்றோமோ இல்லையோ, தேவயோனிகள். அநேக சித்த சாத்திய சம்பாதானி, அந்த அநேகப்பட்ட தெய்வ யோனிய கூட்டங்களினால் சுர சுர லோக கூட்டம், சுலபாணி அவளுடைய கூட்டம் அப்படியே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த திவ்யாசிரமம். சி ஹி இஸ் கம்பேரிங் த பூலோக ஆசிரமம் டு தட் ஆசிரமம், சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரமம். அங்க வந்து சித்தர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம், நீ அதை விட்டுட்டு இங்க வந்து தனியா இருக்கியேங்கிறார். ஆமா, இதெல்லாம் அபகாய ஏகாக்கினி தன்னந்தனியாக வனம் இதம் இதம் வனம் இந்த காட்டில் அமானுஷம் மனு அமானுஷம் இதம் வனம் அதிவசசி, மனிதர்களே இல்லாம இந்த காட்டில் தன்னந்தனியாக அதிவசசி இருக்கிறாய், ஏன் இருக்கிறாய், கிம் நிமித்தம்? ஓகே, கஷ்ட அயம் பிரகாரக எத்து தைஹி ஏவ பஞ்சபிஹி மகாபூதைஹி ஆரப்த ஆரப்தம் ஈதிருஷம் தவளதாம் தத்தே சரீரம். கஹச்ச அயம் பிரகாரஹ எத்து தைஹி ஏவ பஞ்சபிஹி மகாபூதைஹி ஆரப்தம் ஈதிருஷம் தவளதாம் சரீரம். அதாவது எப்படி கேட்கிறாருன்னா, உன்னுடைய சரீரமானது ஈத்ருஷீம் தவளதாம் தத்தே, இப்பேற்பட்ட ஒரு வெண்மை உன்னுடைய சரீரத்துல இருக்கு இல்லையா, இதே பஞ்சபூதத்தினாலதானே உன்னுடைய சரீரமும் பண்ணப்பட்டிருக்கு. தைரேவ பஞ்சபிகி மகாபூதைகி ஆரப்தம், எந்த ஒரு அதாவது எல்லா மனுஷியர்களும் இதே அஞ்சு பூதங்களை வச்சுட்டு தானே பண்றோம், அந்த அஞ்சு பூதங்களினாலேயே ஆரப்தம் உத்பாதிதம் உன்னுடைய வபுகு சரீரம் இருக்கே, அது எப்படி ஈத்ருஷீம் தவளதாம் தத்தே? கஹாச்சாயம் பிரகாரா எந்த முறைய கையாண்டார் இவர் கிரியேட்டர்? என் எல்லாருக்கும் உண்டான இதே பஞ்சபூதத்தை வச்சுட்டு தானே அவர் உன்னுடைய சரீரத்தையும் சிருஷ்டி பண்ணிருக்கணும். ஆனா உன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு தவளதா வெண்மைங்கிறது ஒரு அலௌகிக்கமா இருக்கேங்கிற ஈதிருஷம் கஷ்ட அயம் பிரகாரா என்ன முறை அது, எது எந்த முறையினால் தைரேவ பஞ்சபூதைஹி மகாபூதைஹி பஞ்சபிஹி மகாபூதைஹி அதே பஞ்ச மகாபூதங்களினால் பிருத்வி அவ்வாயு தேஜ ஆகாஷம் இல்லையா, மகாபூதை ஆரப்தம் உண்டாக்கப்பட்ட சரீரம் உன்னுடைய இந்த சரீரமானது ஈத்ருஷீம் தவளதாம் தவளதாம் தத்தே ந இதம் அஸ்மாபிஹி அந்யத்ர திருஷ்ட ஸ்ருதபூர்வம் ந இதம் அஸ்மாபிஹி என்னால் அந்யத்ர வேறு ஒரு இடத்தில் ந திருஷ்ட ஸ்ருதபூர்வம் ந இதம் இவ்வாறான சரீரத்தை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை முன். அப்பனயது நக கௌதுகம் என்னுடைய ஆவலை நீ வந்து போக்கு. ஆவேதயது பவதி சர்வம் இதி எல்லாத்தையும் சொல்லு, ஆவேதயது தெரிவி. ஆவேதயது பவதி சர்வம் தேவி நீ எல்லாவற்றையும் கூறு என்று இதி ஏவம் இவ்வாறு அபிஹிதாஸ்தா கூறப்பட்டவளான அவள் கிம் கிம் அத்தியந்த அத்தியந்த கிமபி அந்தஹா தியாயந்தி இத்தியேவம் அபிஹிதாசா இவ்வாறு கூறப்பட்டவளான அந்த கன்யகா கிமபி ஏதோ ஒன்றை அந்தர் தியாயந்தி தனக்குள் அப்படியே தியானம் செஞ்சின்றிருக்கிறவா செய்து கொண்டு அந்தர் தியாயந்தி கிமபி அந்தர் தியாயந்தி ஏதோ ஒன்று உள்ளே யோசித்த யோசித்துக் கொண்டிருக்க யோசித்துக் கொண்டிருப்பளா கொண்டிருப்பவளான அவள் தூஷ்ணி முகூர்த்தமிவ தூஷ்ணீம் ஸ்தித்வா சிறிது நொடி அமைதியாக நின்று நிஸ்வசிய பெருமூச்சு விட்டு கொண்டு ஸ்தூல ஸ்தூலைஹி அனுபத்த பிந்துபிஹி அஸ்ருபிஹி ஆமீலித லோச்சனா நிசப்தம் ரோதித்தும் ஆரபே ஆரேபே நிசப்தம்
ஆரேபே, நிசப்தம் ரூரித்தும் ஆபேத்து ஒரு அமைதியாக அழ ஆரம்பித்தாள். என்ன ஸ்தூல ஸ்தூலைஹி அனுபத்த பிந்துபிகி, பெரிய பெரிய அனுபத்த பிந்துபிகி, தொடர்ச்சியான அனுபத்தன அனுபத்தன தொடர்ச்சியான பிந்துக்கள் திவிலைகள் கொண்ட அஸ்ருபிகி கண்ணீர்களினால், பிந்துபிகி தொடர்ச்சியான கண்ணீர் திவிலைகளினால், பிஹி அஸ்ருபிகி அழுகையினால், அமீலித்த லோச்சனா ஆமீலித்த லோச்சனா ஆமீலித்த லோச்சனா கண்களை மூடிக்கொண்டு, கண்களை மூடிக்கொண்டு அந்த தண்ணீர்களினால் கண்கள் மூடப்பெற்றவளான அவள், கண்ணீரினால் கண்கள் கண்ணீரினால் நிஷப்தம் சத்தம் இல்லாமல் ரோதித்தும் அழுவதற்கு ஆரேபே ஆரம்பித்தாள். வருதா? ஒரு தடவை சொல்லணுமா? சரியா இருக்கோ இல்லையோ? நிஸ்வசிய பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஆமீலித லோச்சனா கண் மூடிய கண்களை கொண்டவளான அந்த பெண் ஸ்தூல ஸ்தூலைகி பெருத்த அனுபத்த பிந்துபிகி தொடர்ச்சியான திவிலைகள் கொண்ட அஸ்ருபிகி கண்ணீர்களினால் நிஷப்தம் ஒரு இது சப்தமும் இல்லாமல் ரோதித்தும் ஆரேபே, அப்படியே கண்ணை மூடிண்டு கண்ணிலேருந்து வெறும் ஜலம் கொட்டுறது அவளுக்கு, அவ்வளவுதான் இல்லையா? அவன் கேட்ட உடனே நீ யாரு என்ன கோலம் அப்படின்னு கேட்ட உடனே அவளுடைய துக்கம் தாங்கல, தானா கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது.